ஹலோ மைடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். இப்போ நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நாளைக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பா உங்களுக்கான அஃபீஷியல் செகண்ட் மாடல் கொஸ்டர் பார்த்து அது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மாடல் கொஸ்டர். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஏகப்பட்ட பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிறீங்கப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் அல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். மறக்காம அந்த வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின் மாடல் கொஸ்டர் பேர் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அண்ட் பேப்பர் விஷயம்னா எப்படி இருக்க போது உங்களுக்கு அதெல்லாம் வரப்போது அடுத்தடுத்து. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் உங்களுக்கு பேட்டர்ன்ப்பா. அதில் எடுத்தோன்னே பார்ட் ஒனில் 15 நம்ம ஆல்ரெடி சொன்னதா ஒன்வேர்டை பொறுத்தவரை நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிக்கணும்பா. ஒன்வேர்டிங் ஃபுல்லாக தரவாக படித்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 1 மார்க் நல்லா படித்தாலே போதும், உங்களுக்கு 13லேருந்து ஒரு 12 மார்க் எடுத்துடலாம் புக் பேக் படித்தாலே. ஓகேவா? சென்டர் மார்க் நினச்சிங்கனா அப்படியே கொஞ்சம் ஹின்ஸ் ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறது படிச்சுனா போதும், அதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரிலாம். ஓகேவா? அடுத்த பார்ட் டூவில் பாருங்கள், உங்களுக்கான கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் அண்டு மொத்தம் 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 24 கொஸ்டின் கம்பல்சரி, கண்டிப்பாக 24 கொஸ்டின் செம்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா செம்மா தான் இருக்குது. ஏன்னா அப்படி செம்ம கிட்ட தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சென்டம் குறைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கம்பல்சரியில் சம் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் சென்டம் இருக்குன்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் சம்ஸும் பார்க்கணும் தியரியும் பார்க்கணும். சப்போஸ் எனக்கு 80+ 90+ வந்தால் போதுன்னு நினச்சினா நீங்கள் சம்ஸ் பார்க்கவே விட அப்படியே விட்டலாம். ஏன்னா சம்ஸ் பேர் மிஞ்சி போனால் ஒரு 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி சம் கேட்பாங்க, அண்ட் 3 மார்க்கில் கம்பல்சரி ஒரு சம் கேட்பாங்க, அண்ட் 5 மார்க்கில் மிஞ்சி போனால் ரெண்டுலையும் சேர்த்து ஒரே ரெண்டு எப்படி சொல்கிறது ஏதா சாய்ஸ் தான் இருக்கும். பட் ஏதா சாய்ஸ் ரெண்டுமே ஒரு 5 மார்க் கேட்டால் கூட 5 மார்க் தான் போகும், மொத்தமாக 10 மார்க் தான் உங்களுக்கு போகும், மீதி 90 மார்க் உங்கள் கையில் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்கில் பாருங்கள் சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பார்த்துட்டீங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 24 சம்ஸ் தான் நான் பார்த்துட்டோம் சொன்னேன்ல. அடுத்து 3 மார்க் பாருங்கள், 33 பாருங்கள் உங்களுக்கு கம்பல்சரி, அதுவும் என்ன சேம் சம்மாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. 33 இங்கே பாருங்கள், டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பெண்டுலம் லென்த் டியூ டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது பண்ணால் டிரைவ் தான் சம்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இது மாதிரி சம்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி பொறுத்திருக்கும் உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்பாங்கப்பா. ஸோ நீங்கள் சண்டை பிறகு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா சம்ஸ் பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் நிறையலாம் ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் குழப்பம் தீரியும் பார்க்கணும் சம் பார்க்கணும் இல்லையா, கொஞ்சம் மைண்டு குழப்பம். ஸோ நீங்கள் நீங்கள் சண்டை பிறகு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா 3 மார்க்கு? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 5 மார்க்ஸு. ஸோ 5 × 5 = 25, எதிர சாய்ஸ் தான் எது 20 34ல் ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும், எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று தியரி ஒன்று சம்ஸ் அப்படி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ ஏல பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனடிக்ஸ் டே ஆஃப் டைமென்ஷன் ரொம்ப ஈஸி. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ரெஸ் வந்திருக்கா இருங்க பார்க்கலாம், அது ரொம்ப கம்பல்சரிப்பா. அது எப்படி சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எல்லாத்துலையும் கேட்குறாங்க. இதில் கேட்கல, இதில் கேட்கல. ஓகே எனிவேஸ், ஸோ பார்த்துக்கோங்க. 34, 35 பாருங்கள் எதோ ஒன்று தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 36 பாருங்கள், அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலல் சக்சஸ் தீரம் பி பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்பிள் ஆன் தட் எர்த் யூசிங் எ கான்செப்ட் ஆஃப் கிராவிடேஷனல் அண்ட் பொட்டன்ஷியல். அடுத்து 37 பாருங்கள், ரைட் அப்ளிகேஷன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அப்புறம் எக்ஸ்பிளைன் இன் டீடெயில்ஸ் த தெர்மோ எக்ஸ்பென்ஷன். இப்போ 38ல் டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸ்டெண்டட் பை த கேஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். 38ல் பியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அண்ட் இப்போஸ் ரைட் டவுன் த கேர்லெஸ் தீரம் தீலா. ஓகே பார்த்துங்க, இதான் உங்களுக்கான அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் இருப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக படிங்க, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வேணும் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ டயக்ராம்லாம் போடுங்க, பென்சிலில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கு நல்லா கிளிக் பண்ணுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு போயிருங்கப்பா. அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக டவுட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.